எசேக்கியேல் 41வது அதிகாரம். பின்பு அவர் என்னை தேவாலயத்திற்கு அழைத்து கொண்டு போய், தூண் ஆதாரங்களை இந்த புறத்தில் 6 முழ அகலமும் அந்த புறத்தில் 6 முழ அகலமாக அளந்தார். அது வாசஸ்தலத்தின் அகல அளவாம். வாசல் நடையின் அகலம் 10 முழமும் வாசல் நடையின் பக்கங்களை இந்த புறத்தில் 5 முழமும் அந்த புறத்தில் 5 முழமாயிருந்தது. அது நீளத்தை 40 முழமும் அகலத்தை 20 முழமாக அளந்தார். பின்பு அவர் உள்ளே போய் வாசல் நடையின் தூண் ஆதாரங்களை 2 முழமாகவும் வாசல் நடையை 6 முழமாகவும் வாசல் நடையின் அகலத்தை 7 முழமாகவும் அளந்தார். பின்னர் அவர் தேவாலயத்தின் முற்புறத்திலே அது நீளத்தை 20 முழமாகவும் அதன் அகலத்தை 20 முழமாகவும் அளந்து என்னை நோக்கி, இது மகா பரிசுத்த ஸ்தலம் என்றார். பின்பு அவர் ஆலயத்தின் சுவரை 6 முழமாகவும் ஆலயத்தை சுற்றிலும் இருந்த சுற்றுக்கட்டினுடைய அகலத்தை 4 முழமாகவும் அளந்தார். இந்த சுற்றுக்கட்டுகள் பக்கக்கட்டின் மேல் பக்கக்கட்டான வரிசைகளாய் 33 இருந்தது. அவைகள் ஆலயத்தின் சுவருக்குள் ஊன்றியிராமல் சுற்றுக்கட்டுகளுக்காக சுற்றிலும் அவைகள் ஊன்று முடிக்கு ஆலயத்துக்கு அடுத்திருந்த ஓட்டுச்சுவரிலே பாய்ந்திருந்தது. உயர உயர சுற்றிலும் சுற்றுக்கட்டுகளுக்கு அகலமும் அகலம் அதிகமாயிருந்தது. ஆலயத்தை சுற்றிலும் உயர உயர ஆலயத்தை சுற்றி சுற்றி அகலம் வர வர அதிகமாயிருந்தது. அதனால் இவ்விதமாய் கீழ்நிலையிலிருந்து நடுநிலை வழியாய் மேல்நிலைக்கு ஏறும் வழி இருந்தது. மாளிகைக்கு சுற்றிலும் இருந்த உயரத்தையும் பார்த்தேன். சுற்றுக்கட்டுகளின் அஸ்திபாரங்கள் 6 பெரிய முழம் கொண்ட ஒரு முழங்கோளின் ஒரு முழக்கோளின் உயரமாயிருந்தது. புறம்பே சுற்றுக்கட்டுக்கு இருந்த சுவரின் அகலம் 5 முழமாயிருந்தது. ஆலயத்துக்கு இருக்கும் சுற்றுக்கட்டுகளின் மாளிகையிலே வெறுமையாய் விட்டிருந்த இடங்களும் அப்படியே இருந்தது. ஆலயத்தை சுற்றிலும் அறை வீடுகளுக்கு நடுவாக இருந்த விசாலம் 20 முழமாயிருந்தது. சுற்றுக்கட்டினுடைய வாசல் நடைகள் வெறுமையாய் விட்டிருந்த இடங்களிலிருந்து ஒரு வாசல் நடை வடக்கேயும் ஒரு வாசல் நடை தெற்கேயும் இருந்தது. வெறுமையாய் விட்டிருந்த இடங்களின் விசாலம் சுற்றிலும் 5 முழமாயிருந்தது. மேற்று செயலே பிரத்யோகமான இடத்துக்கு முன்னிருந்த மாளிகை மட்டும் அகலம் 70 முழமும் மாளிகையினுடைய சுவரின் அகலம் சுற்றிலும் 5 முழமும் அதனுடைய நீளம் 90 முழமுமாயிருந்தது. அவர் ஆலயத்தை 100 முழ நீளமாகவும் பிரத்யோகமான இடத்தையும் மாளிகையும் அதன் சுவர்களையும் 100 முழ நீளமாகவும் அளந்தார். ஆலயத்தின் முற்புறமும் கிழக்குக்கு எதிரான பிரத்யோகமான இடமும் இருந்த அகலம் 100 முழமுமாயிருந்தது. பிரத்யோகமான இடத்தின் பின்புறமாக அதற்கு எதிரே இருந்த மாளிகையின் நீளத்தையும் அதற்கு இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் இருந்த நடை காவனங்களையும் அளந்தார். உள்ளான தேவாலயமும் முற்றத்தின் மண்டபங்களும் கூட மண்டபங்களும் உட்பட 100 முழமாயிருந்தது. வாசற்படிகளும் ஒடுக்கமான ஜன்னல்களும் 3 பக்கங்களில் சுற்றிலும் வாசல்களுக்கு எதிரான நடை காவனங்களும் சுற்றிலும் தரை துவக்கி ஜன்னல்கள் மட்டாக பலகை அடித்திருந்தது. ஜன்னல்கள் மூடப்பட்டிருந்தது. வாசலின் மேலே துவக்கி ஆலயத்தின் உட்புறமும் வெளிப்புறமும் சுற்றிலும் சுவரின் உட்புறமும் வெளிப்புறமும் எல்லாம் அளவிட்டிருந்தது. கேருபீன்களும் பேரீச்ச மரங்களும் சித்தரிக்கப்பட்டிருந்தது. கேருபீனுக்கும் நடுவாக ஒவ்வொரு பேரீச்ச மரம் இருந்தது. ஒவ்வொரு கேருபீனுக்கும் 2 முகங்கள் இருந்தது. பேரீச்ச மரத்துக்கு இந்த அண்டையில் மனுஷ முகமும் பேரீச்ச மரத்துக்கு அந்த அண்டையில் சிங்க முகமும் இருந்தது. இப்படி ஆலயத்தை சுற்றிலும் செய்திருந்தது. தரைதுவைக்கு வாசலின் மேற்புறம் மட்டும் தேவாலயத்தின் சுவரிலும் கேருபீன்களும் பேரீச்ச மரங்களும் சித்தரிக்கப்பட்டிருந்தது. தேவாலயத்தின் கதவு நிலைகள் சதுரமும் பரிசுத்த ஸ்தலத்தினுடைய முகப்பெண் உருவம் அந்த உருவத்துக்கு சரியமாக இருந்தது. மரத்தினால் செய்யப்பட்ட பலிபீடத்தின் உயரம் 3 முழமும் அதன் நீளம் 2 முழமுமாயிருந்தது. அதன் கோடிகளும் அதன் விளிம்புகளும் அதன் பக்கங்களும் மரத்தினால் செய்யப்பட்டிருந்தது.
அவர் என்னை நோக்கி, இது கர்த்தருடைய சன்னதியில் இருக்கிற பீடம் என்றார். தேவாலயத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இரண்டு வாசல்களும், வாசல்களுக்கு மடக்கு கதவுகளாகிய இரட்டை கதவுகளும் இருந்தது. ஒரு வாசலுக்கு இரண்டு கதவுகளும் மற்ற வாசலுக்கு இரண்டு கதவுகளும் இருந்தது. சுவர்களில் சித்தரிக்கப்பட்டிருந்தது போல் ஆலயத்தினுடைய கதவுகளிலும் கேருபீன்களும் பேரீச்ச மரங்களும் சித்தரிக்கப்பட்டிருந்தது. புறம்பே மண்டபத்தின் முன்பாக உத்திரங்கள் வைத்திருந்தது. மண்டபத்தின் பக்கங்களில் இப்புறத்திலும் அந்த புறத்திலும் ஆலயத்தின் சுற்றுக்கட்டுகளிலும் ஒடுக்கமான ஜன்னல்களும் சித்தரிக்கப்பட்ட பேரீச்ச மரங்களும் உத்தரங்களும் இருந்தது. இசைக்கியேல் 42வது அதிகாரம். பின்பு அவர் என்னை வடதிசையின் வழியாக வெளிப்பிரகாரத்திலே புறப்பட பண்ணி, பிரத்யோகமான இடத்துக்கு எதிராகவும் மாளிகைக்கு எதிராகவும் வடக்கே இருந்த அறை வீடுகளுக்கு என்னை அழைத்து கொண்டு போனார். 100 முழ நீளத்துக்கு முன்னே வடக்கு வாசல் இருந்தது. அவ்விடத்து அகலம் 50 முழம். உட்பிரகாரத்தில் இருந்த 20 முழத்துக்கு எதிராகவும் வெளிப்பிரகாரத்தில் இருந்த தளவரிசைக்கு எதிராகவும் ஒன்றுக்கொன்று எதிரான 3 நிலைகளுள்ள நடை காவனங்கள் இருந்தது. உட்புறத்திலே அறை வீடுகளின் முன்பாக 10 முழ அகலமான வழியும் 1 முழ அகலமான பாதையும் இருந்தது. அவைகளின் வாசல்கள் வடக்கே இருந்தது. உயர இருந்த அறை வீடுகள் அகலக்கட்டையாயிருந்தது. நடை காவனங்கள் கீழே இருக்கிற அறை வீடுகளுக்கும் நடுவே இருக்கிறவர்களுக்கும் அதிக உயரமான மாளிகையாக இருந்தது. அவைகள் 3 அடுக்குகளாக இருந்தது. பிரகாரங்களின் தூண்களுக்கு இருந்தது போல அவைகளுக்கு தூண்கள் இல்லை. ஆகையால் தரையிலிருந்து அளக்க அவைகள் கீழேயும் நடுவேயும் இருக்கிறதை பார்க்கலும் அகலக்கட்டையாக இருந்தது. புறம்பே அறைவுகளுக்கு எதிரே வெளிப்பிரகார திசையில் அறைவுகளுக்கு முன்பாக இருந்த மதிலின் நீளம் 50 முழம். வெளிப்பிரகாரத்தில் உள்ள அறை வீடுகளின் நீளம் 50 முழம். தேவாலயத்துக்கு முன்னே 100 முழமாக இருந்தது. கிழக்கே வெளிப்பிரகாரத்திலிருந்து அந்த அறை வீடுக்குள் பிரவேசிக்கிற நடை அவைகளின் கீழே இருந்தது. கீழ்த்திசையான பிரகாரத்து மதிலின் அகலத்திலே பிரத்யோகமான இடத்துக்கு முன்பாகவும் மாளிகைக்கு முன்பாகவும் அறை வீடுகளும் இருந்தது. அவைகளுக்கு முன்னான வழியிலே அந்த அறை வீடுகள் நீளத்திலும் அகலத்திலும் எல்லா வாசற்படிகளிலும் திட்டங்களிலும் வாசல் நடைகளிலும் வடதிசையான அறை வீடுகளின் சாயலாக இருந்தது. தென்திசையான அறை வீடுகளின் வாசல் நடைக்கு ஒப்பாக ஒரு வாசல் நடைவழியின் புகப்பில் இருந்தது. கீழ்த்திசையில் அவைகளுக்கு பிரவேசிக்கும் இடத்திலே செம்மையான மதிலின் எதிரே இருந்த வழியின் முகப்பில் ஒரு வாசல் இருந்தது. அவர் என்னை நோக்கி, பிரத்யோகமான இடத்துக்கு முன்னிருக்கிற வடபுறமான அறை வீடுகளும் தென்புறமான அறை வீடுகளும் பரிசுத்த அறை வீடுகளாக இருக்கிறது. கர்த்தரிடத்தில் சேருகிற ஆசாரியர் அங்கே மகா பரிசுத்தமானதையும் போஜன பலியும் பாவ நிவாரண பலியும் குற்ற நிவாரண பலியும் வைப்பார்கள். அந்த ஸ்தலம் பரிசுத்தமாக இருக்கிறது. ஆசாரியர் உட்பிரவேசிக்கும் போது அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளிப்பிரகாரத்துக்கு வராதற்கு முன்னே அங்கே தாங்கள் ஆராதனை செய்து உடுத்தியிருந்த வஸ்திரங்களை கழற்றி வைப்பார்கள். அவ்வஸ்திரங்கள் பரிசுத்தமானவைகள். வேறு வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு ஜனத்தின் பிரகாரத்திலே போவார்கள் என்றார். அவர் உள்வீட்டை அளந்து தீர்த்த பின்பு கீழ்த்திசைக்கு எதிரான வாசல் வழியாய் என்னை வெளியே அழைத்து கொண்டு போய் அதை சுற்றிலும் அளந்தார். கீழ்த்திசை பக்கத்தை அளவுகோளால் அளந்தார். அது அளவுகோளினுடைய சுற்றிலும் 500 கோலா இருந்தது. வடதிசை பக்கத்தை அளவுகோளால் சுற்றிலும் 500 கோலாய் அளந்தார். தென்திசை பக்கத்தை அளவுகோளால் 500 கோலாய் அளந்தார். மேற்றிசை பக்கத்துக்கு திரும்பி அதை அளவுகோளால் 500 கோலாய் அளந்தார். 4 பக்கங்களிலும் அதை அளந்தார். பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தமில்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படிக்கு அதற்கு 500 கோல் நீளமும் 500 கோல் அகலமான மதில் சுற்றிலும் இருந்தது. பக்தரின் கீதம் சுத்த